ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்க்குறப்போ, ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஐசிசி பேங்க் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம மெயினான காரணம் என்னென்னு பார்க்குறப்போ, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கமெண்ட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு விஷயம்னு பார்க்குறப்போ, ப்ரோ நீங்கள் ஃபாரின் ஜாப்ஸ் விஷயமே போட்டுட்ருக்கீங்க, ஸோ தமிழ்நாடுக்குள்ளே கூடிய ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் நல்ல ஒரு ஹை சாலரி வாங்குற மாதிரியான ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் போடுங்க, நாங்கள் ஃபாரின் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுற வரைக்கும் இது எங்களுக்கு கிடச்சினா யூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்டாங்க. நிறைய பேர் தமிழ்நாடு ஜாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், ஐசிசி பேங்க்கில் இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறது டேரெக்டாக அந்த ஐசிசி பேங்க்கு தான் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க. எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ குறிப்பாக குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பற்றி பார்க்குறப்போ, எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், எந்த ஒரு பேச்சுலர் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே சரி. அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்குறப்போ, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு அருமையான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரியான ஜாப் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ், நிறைய பேர் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, என்னால் எப்படி பார்க்க முடியும். உங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒதுக்கி வச்சு தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே சரி, தமிழாக்கம் வந்து தமிழ்நாட்டில் பேசலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நானும் தமிழில் வரதான், இந்த வீடியோ பார்க்குற நீங்களே தமிழில் வரதான், பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் தேவை தான்ப்பா போடும். அப்போ நம்ம நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு அடுத்தபடி எப்படி இந்த மாதிரியான கேட்டகரியில் என்ன ஜாப் போஸ்டிங்ஸில் என்ன வேலை நடக்க போகுதுன்னு பற்றி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் கொண்டாலும் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் தான் எடுத்துருக்காங்க. கிட்ட கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் தான், டெலிகாலிங்னு கூட சொல்ல முடியாது. கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸர் ஒர்க் மாதிரி தான் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒர்க்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, கஸ்டமர் கிட்ட ஒரு சில என்கொயரிஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட டேட்டா பேஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி விஷயம்லாம் கொரிஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஐசிசி பேங்க்குள்ளே இருந்துட்டு உங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு சில சர்வீஸ்லாம் வந்து ஃபோன் மூலமா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க. கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ், கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் வந்து இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஓப்பன் கால் ஃபார் கொடுக்கறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. லொக்கேஷன் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் வந்து அந்த வெப்சைட் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணி போய் பாருங்கள். அதில் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட் லிங்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு எப்போலாம் வந்து ஜாப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பார்த்து என்ன போஸ்டிங்ஸ்ன்ற அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பற்றி பார்க்குறப்போ, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதுக்கப்புறம் கீழே வந்துட்டேருங்க, உடனே போகாதீங்க, உடனே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே போய் பிடிங்க. எப்படி சொல்லுறது தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் அப்ளை நோ அப்படின்ற லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா, ஸோ இவங்களுக்குள்ள ஐசிசி பேங்க்குள்ளே நீங்கள் ஒரு ஓனாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு அது மூலமா நீங்கள் லாகின் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறதான், இந்த சைன் அப் ப்ராசஸை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு அப்படியே பேக் வந்துடுவாங்க ஒரு ஸ்டெப், இதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுமான்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. உங்களை பற்றி தகவலை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்ன தெரியும், எந்த விஷயம் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, என்னென்ன அகாடமிக் இயரில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, ஸ்கூல் காலேஜஸ்லாம், அதுக்கடுத்தபடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எந்தெந்த வருஷத்தில் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தனி ஸ்கில்ஸ்னால் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ரெசியூம் காப்பி சேர்த்து வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சைட்லேருந்து ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. மெயில் ப்ராசஸோ இல்லை இன்டர்வியூ ப்ராசஸோ கால் ஃபாரோ ஏதோ ஒன்று வரும், அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஜாப்பில் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் ஹை சேலரி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஐசிசி பேங்க் தான் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க. இடைத்தரகர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் பயப்பட தேவையில்ல, யாருக்கா பணம் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கம்பெனியில் ஜாப்பில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு ஜாப்பில் போகலாம். யாருக்கும் எந்த பணம் கமிஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லை, அதுமாதிரிலாம் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த ஐசிசி பேங்க் எப்படி நம்ம ஜாப்க்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க, தெரிலனாலுமே கற்றுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாமே கீழே கொடுத்துருங்க. அது மூலமா நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஏதாவது வேறு டாபிக் எடுத்து வீடியோ பேசணும்னு தோணுச்சுன்னா எடுத்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை மெசேஜில் சொல்லுங்கள், வாங்க இன்ட்ராக்ஷன் பண்ணி ஜாலியாக பேசலாம். ஸோ அது மூலமா நம்ம எடுத்து அடுத்த வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம ஹரி டாக்கீஸ் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching. Bye bye.